माला, उषा, जयलक्ष्मी, शांति, शांति से பாட்டி இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது வேற ஏதாவது எடுத்துக்கமா இது ஓகேவா ஆ இது நல்லா இருக்கு ஹாஸ்டல் இதே இருக்குமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்கவா ம் இந்த Dressக்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும் இப்போ நல்லா இருக்கா யோ பெர்ஃபெக்ட்லி ஓகே சாந்தி இந்த மாச ஸ்டார் டஸ்ட்ல மாதுரி தீக்ஷித் ஒரு Dress போட்டுருக்கா பாரு சிம்பிளி சூப்பர்ப் உனக்கு அதை விட மாடர்னா உனக்கு தச்சு தர போறேன் ஏன் दोस्तே இவ்ளோ வயசாயி எப்படி உங்களுக்கு இந்த டேஸ்ட் இருக்கு? உடம்புக்கு தான்டா வயசு மனசுக்கு இல்ல. அது சரி. ஏன் दोस्तே? உண்மையிலேயே நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க. ஆனா நான் பக்கத்துல நிக்கும்போது கொஞ்சம் டல்லா இருக்க. இப்பவே இந்த அல்டல்ட்ரியே சின்ன வயசுல என்ன பாடு படுத்திருப்ப? எதுக்குடி ஃபிளாஷ்பேக் எல்லாம் கலர்ற? ஐயோ மணி 8:00 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்கார்ந்து கத்திட்டு இருப்பான். ஓ ஐயோ சரி பாச்ச திருப்பி வெச்சுக்க ஆப்பிரிக்கா காட்ல காணாம போன ஆதிவாசி மாதிரி கத்துவான் ஓகே வைமுத்தூர் ஃபேக்டரியோட லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் சார் ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க நான் ஆபீஸ்ல வந்து பாத்துக்கறேன் ஓகே சார் குட் மார்னிங் டாடி உங்களே மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா 8:00 னா 8 மணிக்கு கரெக்ட்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்ட பாருங்க லேட்டா வந்ததும் இல்லாம போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாத்தியா உன் கையில இருக்க வாட்ச்ல முள்ள திருப்பி வெச்சிட்டா எல்லார வாட்ச்ல டைம் மாறிடாது நாளைல இருந்து லேட்டா வந்தா உனக்கு பிரேக்பாஸ்ட் இல்ல வெறும் ஃபாஸ்டிங் தான் சிட் டவுன் செல்லையா அம்மா நான் இங்க வேலை செய்யிறது உனக்கு பிடிக்கலையா ஏன் செல்லையா நீ முன் சீட்ல உட்கார்ந்து வந்தா உங்க அப்பா ஏன் சீட்ட கிழிச்சிடுவாருமா ஏன் அப்பாவ பத்தி இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க ஒரு வேலைக்காரன் பக்கத்துல சரிசமமா உட்கார்ந்து வந்தா தன்னுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கும்னு நினைக்கிறாருமா உங்க அப்பா ஆமா பெரிய ஸ்டேட்டஸ் என்ன அம்பிகளா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் எந்த பஸ்ல காத்துட்டு இருக்கே காலேஜுக்கு போற பஸ்க்கு ஐயோ எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கே ஏன்டா ஏறல அது ஒண்ணுல ஏற போற பஸ்ல எல்லாம் ரொம்பலயும் கூட்டம் குறச்சலா இருக்கு அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம் ஏண்டிமா நீங்க ஏன் பஸ்ல ஏறல போற பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறச்சலா இருக்கு அதான் நின்னுட்டு இருக்கோம் களி முத்தி உட்ற ஐயே நீங்க வந்து போறீங்க அது சாந்தி ஹாய் ஹாய் சாந்தி வாங்கடா நம்மளும் போய் லிஃப்ட் கேப்போம் ஒரு நாளாவது கார்ல போலாம்டா ஆஷா ஹாய் இன்னைக்கு என்ன குட் மார்னிங் நாங்களும் காலேஜுக்கு தான் வரோம் எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களே ப்ளீஸ் இதே லாரி இல்ல கார் நீ போலீஸ் மேல போறதுக்கு தான் லைக் சாந்தி நீ டெய்லி கார்ல தான காலேஜுக்கு வர இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களோட பஸ்ல வாயே ஓ ஷூர் थैंक यू அம்மா ஐயாவுக்கு தெரிஞ்சா நீங்க சொன்னா தான தெரிய போகுது சொல்லாதீங்க ஏய் அவங்க பஸ்ல தான் போறங்களா நாமும் பஸ்லயே போலாம் வாங்கடா ஏமா இப்படி தூங்கி விழுந்து விழுந்து முட்றே இதுதான் இங்க பாய் துபாயில இருந்து வந்தாரு நம்ம சமைந்த ஆம்பளங்களுக்கு எங்க புரிய போகுது இப்படி தான் என் வீட்டுக்காரர் மலையாள படம் பார்த்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா என்ன ஆச்சு சத சொன்னாரு ஏய் அங்க போறீங்களா ஹாய் गाइस அட கண்ணாடி நீ ஆம்பளையா பொம்பள நினைச்சு பேச கூடாதானே பேசி வந்துட்டே சரி ஆம்பள நினைச்சு பேசு அட செருப்பால முஞ்ச பாரு ஹலோ ஹாய் Black and Black Creed ஹாய் ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் என் டியூட்டியை நான் முடிச்சிட்டேன் எங்க சிவா காணோம் தெரியலையே வந்துரும்
கிளாஸ் மட்டும் சிரமப்பட்டு வரா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஆ, இது தமிழ் பண்பாடு. குறள் கூட எழுதிருக்காங்க பார். முண்டா, குறள் இங்கலடா, அங்க இருக்கு. அங்க மாத்திட்டானா? அப்ப இது? ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ்? ஏன்டா மாலி, உட்கார இடமே இல்லையாடா. அது சரி, டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இருடா. ஏப்பா, எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லி நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவனா? சும்மா இருயா. டிக்கெட் டிக்கெட். அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்க இறங்க இறங்கு இறங்குமா. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, தேங்க்ஸ். நோ மோஷன் பிளீஸ். ஐயோ, சிவா, அதிர்ஷ்ட காசுடா. இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை ஒரு ரூபாய் இல்ல, ஒரு கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏற விட போறேன். எங்க கேளுங்க. 55 அல்பம். 55 ரூபா 90 காசு. பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற. 400 ரூபா. உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது? வழக்கமெல்லாம் பஸ்ல அஸ்டியா? 500 ரூபா. முதல்ல வாங்கின 10 ரூபா கடன் திருப்பி கூட, அப்புறம் ரேட் ஏத்தலாம். என்ன திமிரு பாத்தியா? பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது? இதோட அருமை தெரியாம சின்ன பசங்களா சின்னத்தனமா கேட்காதீங்க. 1000க்கு மேல கேளுங்க. என்ன 1000னா அப்கண்ட் ஆயிடுச்சு. நீ எடுத்தியா? இல்லடா. நீ யார் எடுத்தா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாதா. இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலிதான். என்ன பாடி நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இந்த கறி போட்டு ஓடுற பஸ் தொண்டி கால்னா வச்சுக்கிட்டு இந்த ஊரையே சுத்திட்டு வந்துடலாம். இப்படிதான் ஒரு நாளைக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தேனா, இதே மாதிரி ஒரு ரோமியோ பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. கண்டக்டர் வந்து டிக்கெட்டுக்கு காசு கேட்டான். அந்த ரோமியோ பையில இருந்து காசை எடுக்க டிரைவர் பிரேக்க போட அந்த தொண்டி காலனா என் ஜாக்கெட் குள்ள விழுந்துருச்சு. போன் கூட படிச்ச பையனாவது காசை போட்டுட்டு பெருந்தன்மையா இருந்துட்டான். அந்த கஞ்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன செஞ்சா? ஜாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு காசை எடுத்துருச்சு. மூங்கி ஒரு அரை குடுக்க வேண்டியதானே அந்த ராஸ்கலுக்கு. அவர் அப்படி எல்லாம் திட்டாத. ஏன் பாட்டி? அவங்கதான் உங்க தாத்தா.